அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மேக்ஸ் கார்த்திகனுடைய யூடியூப் சேனல்ல டிஎம்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து மேக்ஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம முதல் முதல்ல நம்ம சேனல் ஆரம்பிச்சதே மேக்ஸுக்காக தான் ஆரம்பிச்சோம். பட் ஒரு சில இடப்பட்ட நேரம் இல்லாத காரணத்தினால தொடர்ச்சியா மேக்ஸ் வீடியோஸ் வந்து போட முடியல. இப்போ இன்னிலிருந்து நம்ம மேக்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிசியில ஏற்கனவே கேட்ட மேக்ஸ் குவஸ்டின்ஸ் எந்த டாபிக்ல இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி வெட்டில இருந்து கொடுத்துருக்கோம். இதுல இருந்து ஒரு 5 குவஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் டீச்சிங்கை பொறுத்து, உங்களுடைய என்னுடைய டீச்சிங்கை பொறுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ தனி வெட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா, இந்த தனி வெட்டிக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐ, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன குறியீடுல பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐ ஈக்குவல் டு இந்த குறியீடுல தான் பண்ணுவோம். ஃபார்முலா பி என் ஆர் பை 100, இதுதான் அந்த தனி வட்டிக்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் பை 100. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? தனி வட்டியை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி அப்படிங்கிறது அசல், பிரின்சிபல் அப்படின்ட்டு அர்த்தம். 10% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் அப்படின்ட்டு அர்த்தம். 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இயர், என் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல பிஆர்டி டின்னு சொல்லிக்கலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5000 இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள் பை 100. இது நமக்கான ஃபார்முலா. இப்போ போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம், இந்த 2 0, இந்த 2 0 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இந்த 5 இந்த 5 அப்ளை பண்றோம், 5 5 25, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 2 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் 2500. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இது எல்லாமே டிஎன்பிசியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ், அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்துருவாங்க. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. அதாவது பிரின்சிபல் நமக்கு தெரியும், என்ன கொடுத்திருக்காங்க க்வெஸ்சன்ல, 10,000 ரூபாய்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்திருக்காங்க. இயர் வந்து 5 ஆண்டுகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், 10,000 இன்டு 8 இன்டு 5 பை 100. 0 0 கேன்சல் ஆயிரும், 8 5 40, இங்க ஒரு 2 0 இருக்கு. அப்போ 40 2 0, ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். நம்ம 1 0 கூட போட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ல அது இருக்கும், தப்பாயிரும். அப்போ 4000. இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னு என்ன செய்வோம், 40,000 சூஸ் பண்ணிடுவோம். அதனால ஒண்ணுக்கு ரெண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, மாத்த முடியாது. ஓகேவா? அடுத்து கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ₹3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. நம்ம வட்டியை கண்டுபிடிச்சோம்னாலே அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தொகையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3000, அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3000, வட்டி வந்து 7, எத்தனை ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓராண்டு, அப்ப நம்ம 1 சொல்லி போட்டுக்கலாம் பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், 7 3 21, அப்போ 210. ஆப்ஷன்ல பாக்குறோம், 210 எங்க இருக்குன்னு பாக்குறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப வட்டி வந்து 210, தொகை வந்து 3210. அடுத்த க்வெஸ்சன், ₹1000க்கு 10% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். 1000 × 10 × 2 / 100 அப்படின்னு போடுறோம். இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல், 2 × 10 = 20, இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப 200. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஆண்டு 1க்கு 6% தனி வட்டி வீதம், 8 ஆண்டுகளில் ₹7500க்கான தொகை வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து 7500க்கான தனி வட்டி என்ன? அப்போ 7500
இன்டு ஆறு இன்டு எட்டு பை நூறு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம மல்டிப்ளை பண்றோம். சிக்ஸ் பைசா தேர்ட்டி, அடுத்து செவன் ஏழு முப்பத்தஞ்சு, எல்லாரும் நாற்பத்தி ரெண்டு, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சா முப்பது, நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி அஞ்சு, நானூத்தி ஐம்பது கிடைக்கு. இந்த நானூத்தி ஐம்பதை நம்ம எதால பிறக்க போறோம், எட்டால பிறக்க போறோம். சைவர் மறுபடியும் எட்டஞ்சா நாற்பது, சைவர் மறுபடியும் நாலு, எட்டுனால முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ஆறு, அப்போ மூவாயிரத்தி அறுநூறு. இதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் இ. என்ன தொடர்ச்சியா நம்ம சேனல் இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.